So Ilango, I like to introduce Mr. Ilango, one of the inspiring personalities to you. I invite you to the stage, Mr. Ilango. Can you start with the introduction, right? Pardon? Yes. So you can go to the... Before I introduce and we really start a conversation, my dear students, I would like you to see a brief video about Ilango by one of the person you know very, very well. உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒருவர் இளங்கோவை பற்றி என்ன பேசுகிறார் என்பதை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். என்னுடைய மகனுக்கு சமமாக நான் மதிக்கிற இன்ஸ்பைரிங் இளங்கோ ஒரு அபூர்வமான இளைஞன். கோடிக்கணக்கில் பணம் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் நிறுவனத்துக்கு பிராண்ட் அம்பாசடர் இருக்கார். சொந்தமாக ஒரு நிறுவனம் துவக்கி ஒரு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து பள்ளிகள் கல்லூரிகள் தனியார் நிறுவனத்துக்கு அனுப்பி அங்கே வந்து வெற்றிகரமாக தொழில் பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுக்கிறார். தாழ்வு மனப்பான்மையோட இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி சரளமா ஆங்கிலம் பேச பயிற்சி கொடுக்கிறார். மூவாயிரத்தி 3500 பாடல்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தியில மனப்பாடமா மேடையில இசையோடு பாடக்கூடிய அற்புதமான கலைஞர். இந்தியா டுடேவும் ஜேசியையும் இவருக்கு சிறந்த இளைஞனா விருதுகள் கொடுத்திருக்கு. ஜெயிப்பது நிஜம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அந்த புத்தகம் இதுவரைக்கும் 2 ஆண்டுகளில் 25,000 பிரதிகள் பெற்று ஒரு சராசரி மனிதன் இதெல்லாம் பண்ணால் அது ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம நினைக்கலாம். ஆனால் என் மகன் இளங்கோ பிறவியிலேயே பார்வை இல்லாதவன். பார்வையற்ற இந்த மனிதன் ஒரு சராசரி மனிதனை விட 10 மடங்கு ஒரு சாதனையாளனாக உருவாக அவன் எப்படிலாம் போராடுனான், எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றான் அப்படிங்கிறத நாம் பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் பொது நிகழ்ச்சிகளையும் இவரை வரவழைச்சி பேச சொன்னால் ஆயிரக்கணக்கில் இல்லை 10,000,000 இளைஞர்கள் தன்னம்பிக்கை பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக தெரியும். இப்படிப்பட்ட ஒருத்தன் இப்படி ஒரு சாதனை பண்ணியிருந்தா அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா என் மகன் இளங்கோவை கொண்டாடி இருப்பாங்க. And heroines, because they are going to have a wonderful vision about their future, about their entrepreneurial future and employability skill. வேலை செய்வதற்கான நல்ல நிறுவனத்தை சேர்ந்து வேலை செய்வதற்கான அந்த திறன் குறித்தான பார்வை மற்றும் ஒரு நிறுவனத்தை தான் ஆரம்பித்து தொடங்கி 10,000,000 பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய அது தொடர்பான பார்வை. இப்பொழுது மாணவர்களுக்கு வெறும் வேலை பார்க்க வேண்டும் என்பதை தாண்டி வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஏனென்றால் என்னுடைய மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் நான் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன், இப்பொழுது சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ விஷன். அ விஷன் இஸ் அன் எபிலிட்டி டு ப்ரிடிக்ட் யுவர் ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் யுவர் பாஸ்ட் அண்ட் யுவர் ப்ரெசன்ட். Okay, Ilango, now, now the next most important concept which you must clarify to the students of Konkan Nadu is what's the difference between vision and mission. You will see in all the colleges, unga kalluriyilayum endha kalluriyil neenga ponaalum mudhalla solluvaanga indha kalluriyinudaiya vision idhu dhaan, indha kalluriyinudaiya mission idhu dhaan solraangale adhu enna kalluriki vision mission irukkira maari ungalku vision mission vendama? விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன, இந்த வித்தியாசம் என்ன? சிந்திக்கக்கூடியவங்க தான் மாணவர்கள். இளங்கோ, மே ரிக்வெஸ்ட் யூ டு என்லைட்டன் தி ஸ்டூடண்ட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அ விஷன் அண்ட் மிஷன். ஜஸ்ட் அ வேர்ட் ஆஃப் அடிஷன், கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ ஹேவ் தேர் விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ
ஆல்வேஸ் பீன் டெல்லிங் பீப்புள், ஐ ஹவ் பீன் டெல்லிங் பீப்புள், நீங்களும் உங்களுக்கான ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட், ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை தான் அவருடைய கேள்வி, விஷன் என்றால் என்ன, மிஷன் என்றால் என்ன என்பது. அந்த கேள்வியினுடைய நேச்சுரல் ஃப்ளோ என்ற முறையிலே உங்களை நான் கேட்க விரும்புவது, அதற்கு முன்பு, வாட் வாஸ் டிட் யூ கன்சீவ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் வென் யூஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்? வாட் வாஸ் யுவர் விஷன் வென் யூ ஸ்டார்டட் பீங் எ ஸ்டூடெண்ட்? ப்ராப்ளி அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட், யூ செட் யுவர் coming from a village background. Did you consider yourself as a police officer even then? Did you have a vision towards that? Or did you have some other aim or ambition in life? Okay, Ilango, manavargale, na Ilango vitta vandu ungalukku theriyum or nalla singer. He is a wonderful singer. Avaradhula or part paadumar ungal sarbaga dhaan ketukolven. Adukku munnadi vision அப்படின்னா என்ன, விஷன் என்ன, நீங்கள் கண்ணால் பார்க்குறது தான் விஷன். 20 ஆண்டு கழித்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய உயர்ந்த பதவியில் வரப்போகிறீங்க, அங்கே உட்காந்துருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுது, அதுதான் விஷன். அப்போ மிஷன் என்ன சார், அடுத்த நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற, இன்னைக்கும் நாளைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக அடுத்த வருஷம் ஃபுல்லாக இங்கே உட்காந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? An action plan. That is action is mission. குழந்தைகளை கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க, அவங்க அப்பா டாக்டர். அந்த அம்மா நைட்டில் படுத்துங்கும் போது கல் தட்டுறாங்க, மேடம் வாங்க எங்கள் ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்திருக்கு, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில், நீங்கள் வந்து பிரசவம் பாருங்கள். ஐயோ நான் டாக்டர் படிக்கல, எங்கள் அப்பா தான் டாக்டர். ஐயோ ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடாது எங்கள் ஊரில், இல்லை நீங்களே பார்த்துருங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்க தெரியாது, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். அடுத்தது ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு வருது, நைட்டில் 3 பேர் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க, அந்த பொண்ணு போகவே இல்லை. காலையில் 5 மணிக்கு ஒரு டெட் பாடி போகுது, வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க இல்லையா, பிரசவத்துக்கு கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த பெண்மணிக்கு டெட் பாடி போகுது. 12 மணிக்கு இன்னொரு டெட் பாடி, சாயங்காலம் 4 மணிக்கு 4 முன்னு டெட் பாடி, 3 பெண்கள் டெட் பாடி போயிட்டு இருக்கு வீட்டுக்கு முன்னாடி. ஏன்னா பிரசவம் பார்க்க தெரியவில்லை, அதற்கான டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. அந்த பெண்ணு முடிவு பண்ணிட்டா, என்னுடைய விஷன் என்னன்னா தமிழ்நாட்டில் பிரசவம் பார்க்கக்கூடிய டாக்டர்கள் வேண்டும். ஓகே. ஸோ அந்த பொண்ணு அமெரிக்கா போறா, மெடிக்கல் படிக்கிறா, MBBS படிச்சுட்டு வெள்ளூருக்கு வந்து ஒரே ஒரு ரூம், பிரசவ ரூம் வச்சு ஒரு ஆஸ்பத்திரி தொடங்குறாங்க. 1 ரூம், 2 ரூம், 10 ரூம், 100 ரூம், 1000, 3000. இன்னைக்கு அதுதான் CMC மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், வெல்லோர். சோஃபியா ஐடா ஸ்கடர், அதுதான் அந்த பெண்ணுடைய பெயர். 2000 டாக்டர்கள் வேலை பார்க்குறாங்க, ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஆஸ்பத்திரி அது. விஷன்னா என்னன்னு புரிஞ்சு போச்சா? அந்த பெண்மணி என்ன பண்ணு பார்த்தீங்களா? அதுதான் மிஷன். ஆல்ரைட், நவ் மே ரிக்வெஸ்ட் இலங்கோ டு கிவ் அ சாங் டு டெல் யூ வாட் இஸ் அ மிஷன் and what is the vision and attitude to vision and mission. Now in just a couple of sentences, your personal, just to add autobiographical reference, what was your idea of being a police officer? Okay, in the paadalai paaduvadharku munbu avar inda kelviki pal solradhukku munnaliyum naan paadala paaduvadharku munbu oru mukkiyamaana thagaval meedigalil iduvarai neengal கேட்டிராத கண்டிராத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என் மூலமாக நிகழ இருக்கிறது. நீங்கள் பாடல்களை பாடுபவர்களை பார்த்திருப்பீர்கள், சிங்கர்ஸ், பேசுபவர்களை கேட்டிருப்பீர்கள், ஸ்பீக்கர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ். பின்னணி இசை வரும்பொழுதே நான் உங்களிடம் உரையாடுவேன், சில கருத்துக்களை எடுத்து வைப்பேன், நீங்களும் கூட அதற்கு ஆதரவு தெரிவிப்பீர்கள், சிரிப்பீர்கள், சேர்ந்து ரசிப்பீர்கள். அதோடு கூட நான் சரியான இடத்தில் அந்த பாடலுக்கு வந்து சேரும்பொழுது அப்படியே மயிர்கூச்செறியும் அளவிற்கு ஒரு அனுபவம் ஏற்படும். நல்லா கரெக்டாக வந்துட்டார் அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை அங்கீகரிக்கும் விதமாக அவர்கள் இரு கைகளும் இணையும். அதாவது யூ வில் கிவ் மீ அ வண்டர்ஃபுல் அப்ளாஸ் எவ்ரி டைம் ஐ ஸ்டார்ட் த சாங். அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களாக செய்வீங்க. லெட்ஸ் கோ த்ரூ தட். ஷால் வி ஸ்டார்ட்? இல்லை, உங்களுக்கு பாட்டு பிடிக்குமா? டு யூ லைக் சாங்ஸ்? Okay, we'll start the song. This song is dedicated to unnal mudiyum thambi thambi. One more. Yes. Unakkul irukkum unnai nambi unnal mudiyum thambi thambi ada unakkul irukkum unnai nambi thodai uyettu thungi veedum naattai eluppu உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எடுப்பு.
எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. This is a wonderful song talking about confidence. தன்னம்பிக்கை மட்டுமே பேசக்கூடிய இந்த பாடல் தான் இது. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அதாவது ஆல்கஹால் என்பதனுடைய தீமை, அதை குறித்து நாம் பேசுகிறோம். இண்டிவிஜுவல்ஸ் டிசிஷன் என்று சொன்னாலும் கூட எந்த அளவிற்கு மதுவால் இந்த தமிழகம், இந்த நாடு, எந்த அளவிற்கு பொதுமக்கள் பொருளாதாரத்திலும் மற்ற சமூகத்திலும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய இந்த வரிகள் தான். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் ஆயாதடா. குடிச்சவன் போதையில் இழிப்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலை தாண்டா கட்சி கொடி எருது போடா, கள்ளுக்கடை காசிலை தாண்டா கட்சி கொடி எருது போடா, மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஓகே, கல்விதான் உங்களுக்கு விஷன். கல்வியால் தான் இந்த உலகத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். கல்வியால் தான் நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். கல்வியால் தான் சைலேந்திர பாபு போன்றவர்களை நண்பர்களாக பெற்றிருக்கிறேன். கல்வியால் தான் சந்திரமோகன் என்ற என்னுடைய சகோதரர் பிராண்ட் அம்பாசிடராக முதல் முறையாக என்னை நியமித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த கல்வியின் முக்கியத்துவம். கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இங்கே தீ மூட்டுவோம், கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம், அறிவேனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு, வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு, நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமால் கசமால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தோழி தோழி, அட உனக்குள் இருக்கும் நம்பிக்கை வாழி. தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எடுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எடுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை. Thank you. Wonderful. Now, how was the song? How was the song? Did you like it? Yes. I changed the lyrics. I said, Unnal mudiyum, not only Thambi, but also all of you. So, I think just for the convenience of the lyrics, உன்னால் முடியும் தோழா தோழி, உனக்குள் இருக்கும் நம்பிக்கை வாழி. தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எடுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தோழா தோழி, அட உனக்குள் இருக்கும் நம்பிக்கை வாழி. ஓகே, congrats இளங்கோ. Students, what you don't know about இளங்கோ, he is not only a singer,
he is also a playback artist. You know what is a playback artist? Ilango or sadharana paattu paadakoodiya paadagan mattum illa commercial advertisement pannakoodiya playback, what do you call, voice over artist. Voice over, yes. The word is voice over artist. Neenga Prince Jewelers appdin or advertisement varum. Can you repeat it, Ilango? Yes, indha mic la sonna nalla irukum nengira. Okay, this is better. He was talking about my voice over career. In the tholaikkaatchigalil thiraiyarangugalil neengal paarkkakoodiya vilambaragalukku pin irukkakoodiya kural enudaiya kural dhaan. Adukku yen voice over nu peyar vechaanga na visuals vandukittirukkom adukku pinnal oru kural vandukondirukkom alladhu andha visuals nudaiya niraivil oru kural irukkum adarkaga dhaan adukku you paste the voice over the visuals. That's why it's called voice over. In the voice over thurayil உலகத்திலேயே நான் மட்டும்தான் ஒரே ஒரு பார்வை சவால் கொண்ட இளைஞனாக இருக்கிறேன். அதற்காக கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் என்னுடைய பெயர் 2011 பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கேட்ட அந்த விளம்பரம் உங்களுக்கு சொன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிரின்ஸ் ஜுவல்லரி பொருள் பாக்சதாய், இது என்னுடைய குரல் தான். அதோடு கூட அடிக்கடி நேஷனல் டெலிவிஷன்ஸ் திரையரங்குகளில் காட்டக்கூடிய விளம்பரம் Raymond, the mark of a complete man. Raymond's போடுறதுனால நம்ம கம்ப்ளீட் மேன் ஆகிட முடியாது. நம்முடைய பணப்பை தான் இன்கம்ப்ளீட் ஆகும். பட் அவர் சொன்ன விஷன் அண்ட் மிஷன் வைத்திருந்தால் கம்ப்ளீட் ஆகும். Now, attitude. Student, we are talking about attitude. மனப்பான்மை எப்படி இருக்கணும்? இப்போ எல்லாருக்குமே ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு மட்டும் நிறைய சொத்து இருக்கு, அவங்க அப்பா கலெக்டராக இருக்காரு, ஏன் அப்பா கலெக்டராக இல்லையே, அவன் பணக்காரனாக இருக்கிறானே, நான் ஏழையாக இருக்கிறனே. இந்த ஆட்டிடியூடு, ஒரு விஞ்ஞானி சொல்கிறான், உனக்கு எலுமிச்சம்பழம் கிடச்சிதா, நீ எலுமிச்சம் ஜூஸ் போட்டு சாப்பிடு, மேக் லெமனேட். மற்றவங்களுக்கு ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க, எனக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்தாக்க என்ன பண்ணணும் தெரியுமா? நம்பர் 1, மேக் லெமனேட். முதல்ல வந்து எலுமிச்சம் பழம் ரசம் சாப்பிடு, எலுமிச்சம் ஜூஸ் சாப்பிட்டுக்க. நம்பர் 2, எலுமிச்சம் ஊறுகாய் பண்ணி சாப்பிடு. 3வது, அந்த எலுமிச்சம் விதையை கொண்டு போய் நட்டு ஒரு எலுமிச்சம் மரத்தை வளர்த்துரு. That is attitude. The attitude of gratitude. மாணவர்களே, நம்ம ஏழையாக இருக்கலாம், ஆனால் நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கிறோம், நாளைக்கு ஒரு பெரிய நிலைமையில் வருவோம், நம்ம ஏழையே கிடையாது. நேற்றுக்கு எனக்கு ஒரு மாணவன் எஸ்எம்எஸ் பண்ணார், மணிகண்டன் இந்த கரூரை சேர்ந்தவர், விவேகானந்தா ஸ்கூலில் படித்தார், தமிழ்நாட்டில் 2வது மார்க் வாங்கினார் +2. அவர் பார்க்குறது நான் போயிருந்தேன், அவங்க அப்பா கிடையாது, அம்மா சித்தாள் வேலை பார்க்குறாங்க, இதே கரூரில். எனக்கு ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், லண்டனில் டாக்டர் அருள் செல்வம், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி மணிகண்டன் சைலேந்திர பாபு, மணிகண்டன் சொல்லுங்கள், அவர் லைஃப்பில் என்னென்ன படிக்க விரும்புகிறாரோ, MBBS, MD, MB, PhD படிக்கிறாரா, அது வரைக்கும் நானே படிக்க வைக்கிறேன். 3வது வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறாரு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முதல் இடம். நான் சொல்கிறேன், மணிகண்டன் ஏழையா? மணிகண்டனுக்கு அப்பா கிடையாது, மணிகண்டனுக்கு அம்மா கிடையாது, அம்மா வந்து தச்சாலாக இருக்கிறாங்க, பணம் இல்லை. ஆனால் பணம் இல்லாமல் இருந்தாலும் மணிகண்டனை பார்த்து இப்போ மெசேஜ் கொடுத்துருக்காருன்னா நான் அவருக்கு ஃபோட்டோ காட்டுறேன், ஏழை சொல்ல முடியுமா? மாணவர்களை நாம் இல்லாமல் ஏழைகள் அல்ல, நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கிற வரைக்கும், நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், ஆசை இருக்கிற வரைக்கும் நம்ம ஏழையே கிடையாது. நம்ம பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம எப்போவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேர் இஸ் த attitude of gratitude. அப்படிங்கிற போது I liked Ilango to tell us what does he really want to tell us about the attitude. அதாவது மக்களுக்கு மற்றவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபா செலவு பண்ணுறாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் இங்கே உட்காந்துருக்க 5000 மாணவர்கள்ட்ட கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அம்மா கூப்பிட்டு, இந்தம்மா நீ எனக்கு 500000 ரூபா செலவு பண்ணி நல்ல இன்ஜினியரிங் எல்லாம் சேர்த்து விட்டுருக்குற, ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சொன்னியா? சொல்லல, இன்னைக்காவது வீட்டில் போன உடனே 6 மணிக்கு ஓடி போய் எங்கள் அம்மா கட்டிப்பிடி முத்தம் கூட, மை டியர் மாம் தேங்க்யூ வெரி 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 மச் ஃபார் சென்டிங் மீ டு இன்ஜினியரிங் காலேஜ், என்னை பெற்ற தாயே உனக்கு நன்றி, நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்காக 500000 ரூபா செலவு பண்ணியே ரொம்ப 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 நன்றி. ஏன் தெரியுமா? இதே TNPL நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்காக ட்ரைனிங் கொடுத்தோம். ஏழைகள் TNPL கவர்மெண்ட் கம்பெனி தான் நாங்கள் ஒர்க் பண்ணேன். அப்போ 5 பேர் ஐஏஎஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாசினாங்க, 5 பேர். அப்போ எங்களுக்கு நன்றி சொல்லணும், அவங்களுக்கு நாங்கள் வழி என்ன பண்ணணும்னு சொல்லி மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம்.
அதில் வந்து அஞ்சு லேடி கேர்ள்ஸ், அந்த அஞ்சு கேர்ளையும் பேசினாங்க, நாலு பேர் பேசினாங்க. ஒரு பொண்ணு பேச வந்தது நன்றி சொல்கிறதுக்கு, சைலேந்திர பாபு சார் எங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்த சார், எங்கள் ஆசிரியர்களை நன்றி சொல்லணும். அந்த பொண்ணுக்கு வாயில் பேசவே முடியல, அந்த பொண்ணு திடீர்னு அழுதுட்டான். அழுதுகிட்டே இருக்கிற அந்த பேசுமா ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஏன் அழுகிற சார்? நான் எங்கள் அப்பா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறாரு சார், ஈரோட்டில் சைக்கிள் ரிக்ஷா கரூரில் ஓட்டுறாரு சார், கந்தசாமி கண்டர் கல்லூரியில் என்ன சேர்த்து விட்டார் சார் எங்கள் அப்பா. ஏன் சேர்த்தாருன்னா எங்கள் அப்பா சைக்கிள் மிதிக்கிறாரு, ஆனால் என்னைய ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கணுங்கிறது தான் சார் அவருடைய லட்சியம். எனவே இன்றைக்கி நான் கந்தசாமி கண்டர் காலேஜில் படிச்சுட்டு இன்றைக்கி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இன்றைக்கி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வாகி நான் இன்றைக்கி யூனிஃபார்ம் போடுறேன் சார். ஆனால் எங்கள் அப்பா போன மாதம் இறந்துட்டார் சார். ஆ, யூனிஃபார்ம் போடுறது எங்கள் அப்பா பார்க்கல சார். எனவே தான் சார் எனக்கு வருத்தமாக இருக்குது. மாணவர்களே, நீங்கள் ஒருவேளை 50 வருஷம் கழித்து பெரிய சாதனை படைத்தாலும் ஒருவேளை அந்த நாளை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா அம்மா ஒருவேளை உயிரோடு இருக்க மாட்டான். இன்னைக்கு செமஸ்டரில் தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கி பாரு. நான் முதலே சொன்னேன் இங்கே யார் விஐபி யார் ஹீரோங்கிறது அப்போ உனக்கு புரியும். இந்த 5000 மாணவ மாணவிகள் மத்தியில் நீ தான் ஹீரோ. இந்த கல்லூரி உன்னை பாராட்டும், உன்னை தலையில் வச்சு உன்னை கொண்டாடும். ஏன் தெரியுமா? நீ தான் இங்கே ஹீரோ. ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். ஐ ரெக்வஸ்ட் மை இளங்கோ, மிஸ் இளங்கோ, ஸ்மார்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். A boy coming from a humble background has been made a police officer by his mother's effort. That's his example. A boy born as a visually challenged person. பார்வை சவால் கொண்ட, பிறவியிலேயே பார்வை சவால் கொண்ட ஒரு மனிதன். உங்களுக்கெல்லாம் சைட் இருக்கிறது, விஷனும் இன்றையிலிருந்து இருக்கிறது. எஸ், ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஹாவ் விஷன். இந்த 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 சூழ்நிலையிலே உங்களுடைய பெற்றோர்களுக்கு, முதலில் உங்களுக்கு, பி கிரேட்ஃபுல் டு யுவர் செல்ஃப், பி கிரேட்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ், பி கிரேட்ஃபுல் டு யுவர் டீச்சர்ஸ், பி கிரேட்ஃபுல் டு யுவர் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பி கிரேட்ஃபுல் டு யுவர் சொசைட்டி. யா, சொசைட்டி, சமூகத்திற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக. ஏனென்றால் நீங்கள் படித்து நல்ல வேலையிலோ அல்லது நிறுவனத்தையோ தொடங்கி நிறைய பொருள், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், 1000 கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கப் போவது, பொருள் ஈட்டப் போவது உங்களுக்காக மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்காகவும் கூட. உங்கள் பொருள் உங்களுக்கானது மட்டுமல்ல, பிறருக்கானதும் கூட. இந்த நன்றி மனப்பான்மை இருந்தால்தான் இந்த செயல் திட்டம் நிறைவேறும். நான் நன்றியோடு இருக்கிறேன். எவ்ரிடே வென் ஐ கெட் அப் இன் த மார்னிங், என்னுடைய தாய், என்னுடைய முக்கியமான என்னை செதுக்கிய ஆசிரியர்கள், என்னை செதுக்கிய மனிதர்கள், என்னை செதுக்கிய, எனக்கு இப்பொழுது பெரிதும் கண்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரமோகன் போன்ற, சைலேந்திர பாபு போன்ற, இப்பொழுது எனக்கு புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய சேர்மன், ட்ரெஷரர் போன்ற நண்பர்கள், தோழர்கள், சகோதரர்கள், இவர்களெல்லாம் நினைத்து பார்ப்பேன் எப்பொழுதுமே மனத்தில். அவர்களை நான் பார்ப்பேன். ஐ ரிமெம்பர் மை வேர்ட். அவர்களை நினைத்து You have to be thankful to your enemies. ஏனென்றால் அவர்கள்தான் உங்களுக்கு அந்த பெர்சிவேரன்ஸ் என்ற சென்ஸ், அதாவது நான் விட முயற்சியோடு வெற்றி பெறுவேன். சில பேர் எதிரிகளால் அழிந்து போகிறார்கள், சிலர் எதிரிகளையே வாழ வைக்கிறார்கள். Some teachers we may not like. Yes. We may not like some teachers. Should we be thankful to them also? Well, you don't like some teachers. I think நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டேட் பண்ணுறீங்க நினைக்கிறேன். பெரும்பாலும் ஸ்கூல் டேஸில் நிறைய பேருக்கு டீச்சர்ஸ் பிடிக்கிறது இல்லை. They don't like teachers. Why? Because they think that they advise the students. It is not like that. All right. நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு அதனுடைய அருமையோ அல்லது அவர்களுடைய அந்த செயல்பாட்டின் காரணம், மூல காரணத்தை உணர்ந்து கொள்ள முடியும். Let's not be in haste right now. இப்பொழுது அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. Thank you. And என்னுடைய தாயான் நினைவை குறித்து எப்பொழுதுமே நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கேன். ஏனென்றால் Now he has told me that I have got records, MA, MPhil. Loyola, naan 10th vagupil padikkum bolude ungalai pondra maanavargalidam illamal paarvai saval konda maanavargalude inaindhu padithu 10th vagupil Chennaiyileye mudhal maanavanaga theerinen. Ellorudum poti pottu plus 1 plus 2 11th 12th ungalai pondra paarvai irppavargaludan inaindhu padithu அக்கௌண்டன்சி காமர்ஸ் என்ற இரண்டு பிரிவுகளிலுமே 200க்கு 200 மதிப்பெண்கள் எடுத்தேன். பிஏ எம்ஏ லோயலா கல்லூரியில் இணைந்து டிஸ்டிங்ஷன் என்ற முறையிலே, கோல்ட் மெடலிஸ்ட் என்ற முறையிலே தேறி இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதில் பிறகு எம்ஃபில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதில் இணைந்து படித்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இங்கிலீஷ் ஆசிரியர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது
என்பதை குறித்தான ஆய்வேட்டை சமர்ப்பித்து ஹைலி கமெண்டட் தீசிஸ் என்ற முறையிலே அது வந்தது. அதன் பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ற நிலையிலே உதவி பேராசிரியராக பணிபுரிந்து என்னை விடுவித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு நிறுவனம் தொடங்கி 300 பயிற்சியாளர்கள் அதில் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்ற மாணவர்களை எல்லாம் செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணம் யார்? படிப்பு வாசனையே இல்லாத என் தாயார் அவர்தான் அதற்கெல்லாம் காரணம். எத்தனை விருதுகள், எத்தனை தகுதிகள், எத்தனை சான்றிதழ்கள் எனக்கு கிடைத்தாலும் அவர்கள் கால்களுக்குத்தான் அவையெல்லாம் சமர்ப்பணம் என்று நினைக்கிறேன். நான் இன்றும் கூட எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஓகே, எனவே அவர்களை நினைத்து ஒரு அருமையான பாடல் ஒன்று, ஒரு இன்கிராட்டிடியூட் ஆஃப் Do you like your mothers? Ilango is thankful to his mother. Se petta ammaukku evlo doorathukku nandri ullara irukkar appdin paarenga. Adai paakumbodhu neenga unga ammaavukkum appavukkum evlo nandri ullara irukka vendum endradhai innikke neenga mudivu seiyinga. Neenga kekkalam sir appa amma ku nandri ullara irukrom, teacher ku nandri ullara irukrom, indha kalluri nadathakudiyadhu periya sam avargalukku nandri solla. Enak edri irukrane sir avanukku naan nandri solladuma sir appdin kepinga. Ella Ilangoyude oru puthagam ஜெயிப்பது நிஜம் அப்படின்னு புக் வந்திருக்குதுங்க. நான் தான் முதல்ல படித்த அந்த புத்தகத்தை முதல் ஆளாக படித்தேன். அதில் ஒரு கதை சொல்லியிருக்காரு. லயலா காலேஜில் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலேஜில் ஒரு ரவுடி பையன், உங்களுக்கு தெரியும் எல்லா காலேஜ்லேயும் ஒன்று ரெண்டு ரவுடி பசங்க இருப்பாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியலப்பா. ஓகே, இல்லாமல் தான் ரொம்ப நல்லது, நல்லது இல்லை அவங்களாம் வேணும், அவங்க இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல கலகலப்பாக இருக்கும், அதாவது ஒரு வெரைட்டி. அவன் வந்து இளங்கோ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். இளங்க பக்கத்தில் போயிருக்காரு. என்ன எங்கள் காலேஜில் வந்து கலெக்டாக பண்ணிட்டுருக்கிற? வாய் வாட் கலெக்டா ஐ எம் டூயிங்? ஐம் நாட் டூயிங் என் கலெக்டா, ஐ எம் டூயிங் மை பிஜி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். வி ஹவ் அன் இங்கிலீஷ் கிளப், யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்க. ஏ தமிழில் பேச மாட்டியா நீ, என்ன பேர் விளக்காரனா? இவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, டோன்ட் யூ நோ இங்கிலீஷ். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நானே பெரிய இங்கிலீஷ் ஃபேமிலியில் நான் பிறந்திருக்கிறேன், என்கிட்ட தமிழில் பேசு. ஓகே தமிழில் பேசுவோம், என்ன உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இளங்கோ சொல்லியிருக்கிற நாங்கள் இங்கிலீஷ் படிக்க வந்திருக்கிறோம், எனவே இங்கிலீஷ் கிளப் வச்சுருக்கிறோம், இங்கிலீஷில் பேசுகிறோம், அதில் என்ன ஒழுங்காரு, ஒழுங்காக தமிழில் பேசுங்க. இல்லாட்டி இந்த மாணவன் வந்து ரவுடி மட்டும் இல்லை, யாரையுமே பேசியே சாகடிச்சிருவோம், அந்த மாதிரி ஒரு மாணவன். அப்படிப்பட்ட மாணவன் இளங்கோ நான் இன்றைக்கி அள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100 மாணவர்களை சுற்றி உட்கார வச்சிட்டான். அப்போ கேட்குற, இளங்கோ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு, நீ இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற இந்த காலேஜ் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, லயலா காலேஜ் இதை பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் பார்க்கல, உங்கள் சாலமன் பேராசிரியர் இருக்கிறாரு, நிறைய முதல்ல லிட்ரேச்சர் கேள்வி கேட்டிருக்காரு, ஷேக்ஸ்பியர் இல்லாட்டி ஒத்தலோ இல்லாட்டி ஆஸ்கர் வைல்ட் அவங்கள பற்றிலாம் கேள்வி கேட்டிருக்காரு, அதெல்லாம் டக் டக்குன்னு சொல்லிட்டார். அவருக்கு தெரியும், ஒரு நாள் ஒரு மீட்டிங் அவர்கிட்ட கல்யாணத்துக்குன்னு நினைக்கிறேன், இளங்கோ கல்யாணத்துக்கு நான் கூட அதை ஷேர் பண்ணேன். இளங்கோ வந்து ஒரு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணார், ஆஸ்கர் வைல்டுங்கிற ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பெரிய ஆஸ்கர் வைல்டு பயங்கரமான சிந்தனையாளர், அவன்கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு இந்த புக் எப்படிப்பட்ட புக்குங்க, சூப்பராக இருக்கா, படிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் படிச்சுட்டு இந்த புக்கை பற்றி எழுதியிருக்கிறாரு, திஸ் புக் இஸ் அஃப்கோர்ஸ் எ வண்டர்ஃபுல் புக், திஸ் ஹேஸ் சம் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அண்ட் சம் ஒரிஜினல் பார்ட்ஸ். இந்த புக்கில் கொஞ்சம் ஒரிஜினல் விஷயங்களும் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது. பட் த ப்ராப்ளம் இஸ் The original part is not interesting and the interesting part is not original. இதுல ரொம்ப நல்ல ஜாலியான விஷயங்கள் நிறைய இருக்கு, இவரா ஒரிஜினலா எழுதின விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆனா ஒரிஜினலா எழுதினதுல இன்ட்ரெஸ்டுமே இல்ல, இன்ட்ரெஸ்டா இருக்கிறது ஒரிஜினலும் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆஸ்கர் வைல்ட் அந்த கேள்வி எல்லாம் சொல்லிட்டாரு. கடைசியா கேட்டான் ஒரு கேள்வி, இந்த பார் நீ பெரிய ஆளா பேச, இங்கிலீஷ்ல பெரிய ஆளா இருக்கிற இல்ல, நம்ம யூனிவர்சிட்டியில் ஒன்ற மாதிரி இங்கிலீஷில் பேசுறது ஆள் இல்லை, எழுதுறதுக்கு ஆள் இல்லை, ஓகே இப்போ சொல்லு இந்த காலேஜ் நீ பார்த்துருக்கிறியா? இளங்க கொண்டு சொல்ல முடியல. சரி உங்கள் பேராசிரியர் சாலமன் சார் அவரை நீ பார்த்துருக்கிறியா, அவர் மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? இளங்க பதிலே சொல்லலை. உன்னை பெற்ற தாய் அவர் மூஞ்சியை பார்த்துருக்கிறியா? இளங்க ஒன்றுமே சொல்லலை. சரி என்னைக்கா அது ஒரு நாள் இந்த மாதிரி கண்ணு இல்லையே, உலகத்தை பார்க்க முடியலையே, இந்த சந்திரனை பார்க்க முடியல, சூரியனை பார்க்க முடியல, இந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியவில்லை, செத்துருவோம், தற்கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி யோசிச்சு என்னைக்காவது? இளங்க ஒன்றுமே சொல்லலை. அழுதுருவாரு, அழ வச்சிடலாம் அப்படின்லாம் சுற்றி வேடிக்கை பார்க்குறான். அப்போ சொன்னார், இங்கே வாப்பா கொஞ்சம் பாராட்டும், அதெல்லாம் ஒன்றும் சமாளிக்காத, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, மூஞ்சியை பார்த்துருக்கியா, உங்கள் அம்மா மூஞ்சியை பார்த்துருக்கிறியா, பதில் சொல்லு, இங்கே பக்கத்தில் வா, உனக்கு பாராட்டுறேன் தான், ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ, கம், அதெல்லாம் வரமாட்டேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு.
சரி சொல்கிறேன். நேற்றுக்கு வரைக்கும் உண்மையிலே நான் தற்கொலை பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கிறேன், இளங்கோ தற்கொலை பண்ணி சாக விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் சூசைட், பட் எஸ்டர்டே டில் எஸ்டர்டே ஐ வாண்ட் டு டை. எங்கள் அம்மா முகத்தை பார்க்க முடியல, அம்மாவுக்கு சிரமமாக இருக்கிறேன், எனக்கு எங்கேயுமே போக முடியல, சாகலாம் கூட நினச்சி தான் இருந்தேன் நேற்றுக்கு வரைக்கும். இன்னைக்கு அந்த நினைப்பே இல்லை, நான் சாக விரும்பவில்லை. ஏன் ஏன் தற்கொலை பண்ண வேணான்ற? உன்ன மாதிரி உலக அயோக்கியன் எல்லாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் போது நான் ஏன் தற்கொலை பண்ணி சாக வேண்டும்?